முருகனுக்குரோஹரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் விசேஷே பவலோகினாம் விதியே சர்வ வித்யானாம் ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 227வது ஸ்லோகம் 227வது ஸ்லோகம் என்ன இதில் ஈஸ்வர ஜீவ ஐக்கியத்தை பற்றியே பேசிட்டு வர போகிறார். இப்போ பின்னாடி தத்துவமசியை பேச போகிறார். ஈஸ்வர ஜீவ ஐக்கியம் பற்றி பேசும்போது நம்ம இங்கே பார்க்குற அத்தனை பொருட்களும் என்ன, ஜீவன் யார், அதாவது ஜெகத் யார், ஜீவன் யார், பிரம்மன் யார் அப்படிங்கிறது தனித்தனியாக பேசியாச்சு. ஜெகத்து க்ளீனாக தெரியுது, இது வந்து நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லை. இப்போ நம்ம ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்ச அத்தனை பொருளும் 50 வயசுக்கு மேலே உனக்கு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செட்டு என்ன பண்ணுது, அடுத்த உங்கள் ஜென்ரேஷனே அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது, உங்களை கேப்சர் பண்ணிவிடுது. நீ கஷ்டப்பட்டு முத உழைச்சி 10,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கியிருக்கு, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். அது நீ கீழே வச்சுனா அதே எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. கீழே எப்படா வைப்பீங்கன்னு இருக்குது, எப்படா வீட்டுக்கு வருவார்னு இருக்குது இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் ஓடி ஓடி உழைச்ச அத்தனை பொருளும் ஒன்றுது இல்லை. 50 வயசுக்குள்ளே நீ ஏதாவது பண்ணால் தான், ஏன்னா அடுத்ததெல்லாம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், யோசிக்க ஆரம்பிச்சிடும், கேட்க ஆரம்பிச்சிடும், கேள்வி கே இப்போயே கேட்குதுங்க, கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ ஏதாவது செலவு பண்ணால் கூட ஏன் இந்த செலவு பண்ணுறேன்னு கேட்கும். நீனே மனம் விட்டு உன்னுடைய விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட இது தேவையா அவசியம் இல்லைன்னு ஒன்றை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே இந்த சும்மா இந்த பாக்கி எல்லாமே நடிப்பு தான், எல்லாமே ட்ராமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான். இதெல்லாம் தெளிவான அறிவு இருக்கணும் நமக்கு. இதுதான் ஞானம், இதுதான் ஜகத்தை பற்றிய விஷயம். ஜீவராசிகள் பற்றிய விஷயம் என்னென்னா, மாய பின்னாடியே போயிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி கொட்டிட்டு செக்கு மாடு மாதிரி இருந்துட்டு குழப்பத்திலே இருந்துட்டு அழுது விடிஞ்சிட்டு கோபப்பட்டுட்டு கைதியாக வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியதுதான். அப்போ ஜீவராசிகளில் அறிவு வேணும், ஜெகத்தை பற்றிய அறிவு வேணும். இது ரெண்டும் பொய்யுங்கிறது அத்வைத்தம். அதை எப்படி சொல்கிறாரு பாருங்கள். எதிதம் சகலம் விஸ்வம் நானா ரூப பிரதீத்தம் ஞானாத்தே அஞானாத்தே தத் சர்வம் பிரம்ம ஐவ பிரத்யஸ்தா அசேஷ பாவனாதோஷம் எதிதம் சகலம் விஸ்வம் நானாரூபம் பிரதீத்தம் அஞானாத் தத் சர்வம் பிரம்ம ஐவ பிரத்யஸ்தசேஷ அசேஷ பாவனாதோஷம். இங்கே எங்கேருந்து படிக்கணும்னா, அஞானாத், அஞ்ஞானத்தினால. அஞ்ஞானங்கிறது என்ன, பல விஷயங்கள் தெரியாதனால தான். இப்போ கிரகஸ்தம் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக சொல்லுவான். ஆனால் நம்ம ஞானத்து வழியாக பார்த்தோம்னா அல்பமாக இருக்காது. அவன் சொல்கிற பெரிய பிரச்சனை, அவனுக்கு கிரகஸ்தனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியாக கெட்டு போச்சுங்கிறான். நம்மகிட்ட அந்த செய்தியை நம்ம கேட்கும்போது அல்பமாக இருக்குது. எங்கேயோ எங்கே மிஸ்டேக் பண்ணுறான் நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலை. ஒருத்தர் கேட்குறேன், வயசு 59ங்கிறாரு சார், 50 தொட்டுட்டாலே நீங்கள் கொஞ்சம் மைண்டை மாற்றிக்கணும் சார், கொஞ்சம் சிந்திக்கணும் சார், உண்மை என்னாதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் சார். இல்லை, என் பெரிய பையனுக்காக நான் உழைக்கிறேங்கிறார். அவர் நான் சொன்னேன்னே, ஒரு நிமிஷம் கூட ஓய்வாக இருக்க மாட்டார். என் பெரிய பையனுக்காக உழைக்கணுங்கிறார். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து ஆப்ரேஷன். அது எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்க போகிறீங்க? இது ஒரு பெரிய டிஃபால்ட். எத்தனை நாளைக்கு இதே சொல்லி, 25 வயசில் கல்யாணத்துக்கு ஆனது. இப்போ அவனுக்கு வயசு இப்போ 35-39 ஆகுது. இவர் வந்து அவனுக்கு எல்லாம் பண்ணுறார். சேர்த்து வைக்கணும் வேற சொல்கிறார். என்னத்தை சொல்கிறது, நீ சேர்த்து வச்சா அவனுக்கு போய் சேருமா? முதல்ல கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா எங்கெங்கேயோ போய் இடிக்குது. ஏன், குப்பை மேலே குப்பையை போட்டு போட்டு, கலக்கம் மேலே கலக்கலை போட்டு போட்டு, குழப்பம் மேலே குழப்பத்தை போட்டு போட்டு, எங்கே நிற்கிறேன்னே தெரியல சம்சாரிக்க அவனுக்கு.
தெளிவே இல்லை. தெளிவே இல்லாதவன்ட்டு போய் நீ வந்து ஜபம் தபம் வைராக்கியம் பூஜை தியானம்லாம் பேச முடியுமா? அதனால தான் இந்த 8 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு வர்றது ரொம்ப ரேர். வாழ்க்கையில் மாதத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் சத்துவகுணம், பாக்கி நாள் எல்லாம் ரஜோகுணம் தான். வாழ்நாள் ஃபுல்லாக ரஜோகுணம். அது சொல்கிறார் பாருங்கள் இங்கே, எதிதம் அஞானாத். இப்போ நம்ம உங்க சொன்னால் கேட்டுருவார, பிரச்சனைன்னு வந்து சொல்கிறாரு. ஒரு மருந்து சொல்கிறாரு டாக்டரு, அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்களானா இல்லை, பிரச்சனை பிரச்சனை வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு நைட்டு ஃபுல்லாக கத்திட்டு இருந்துட்டு பொழுது விடிஞ்சோனையா இப்போ வலிக்கலை. இந்த நாய் இருக்குல்ல, நாய் மிக முக்கியமான உதாரணம். எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மாணிக்க வாசகரே உயர்வான இடத்துல தாயவும் தாழ்வான இடத்துல நாயவும் வைக்கிறார். நம்ம அடிக்கடி சம்சாரி நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்கிறதுக்கு வேலையும் இல்லைம்மா, இங்கேருந்து வேகமாக ஓடும், என்னமோ வச்சதை எடுக்க போகிற மாதிரி அங்கே போய் நின்று இப்படி இப்படி பார்க்கும், கடை கடை கண்ணு இந்த பக்கம் ஓடும், ட்ரையாங்கிளாக ஓடும், திரும்ப அங்கேருந்து இங்கே ஓடியாரும், எங்கே போச்சு எங்கே வந்துச்சு, அது கிரக தோஷம், அதுக்கு ப்ராப்ளம். லட்சியம் இருக்காது, இங்கேயாவது போகிறோம் இன்றைக்கி காஞ்சி காலையிலேருந்து இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏன் பண்ணுறேன்னு அதுக்கே தெரியும் இல்லையா. அது மாதிரி நைட்டு படுக்கும்போது குளிருமா, ஆஹா மார்கழி பயங்கரமாக குளிருது, காலையில் இருந்தோடனே ஒரு போர்வை வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு சாக்காவது எங்கேயாவது எடுத்தாந்து நம்ம படுக்கிற இடத்துல செட்டப் பண்ணிக்கணும் நினைக்குமா. காலையில் எந்தனே பொழுது விடிஞ்சு பிரகாசம் வந்துடுது இல்லை, மறந்து போயிடுமா. ஆ போர்வையாவது சாக்காவது, நான் கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு ஒடுங்கியே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குமா. சாயந்தரம் வந்து படுக்குமா, பயங்கரமாக குளிருமா, விடிய விடிய குளிருமா. இதே கதை தான் சம்சாரி கதை, இதே கதை தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே புலம்பானந்தாதான். கேட்டால் நல்லவனாம் ஜெயிக்க முடியல, உண்மைக்கே காலம் இல்லை, வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். யாரை பண்ணுறான்னா, யார் ஏமாந்த சோனகிரியாக இருக்கானோ, யார் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கானோ, எவன் ஏற்கனவே ஏமாத்தினானோ அவன்தான் ஏமாற்றப்படுகிறான். ஏன்னா மறைச்சிடுது, எது மறைக்குது, இந்த மாயை இருக்குல்லையே, மாயங்கிற 4 குணம் 8 குணம் சொன்னோம் இல்லையா, நல்லதுக்கு 4 கெட்டது 4, பாவிக்கு 4 குணத்தை என்ன பண்ணும், அனைஸ்வரியம் அதர்மம் அவைராக்கியம் அஞ்ஞானம் இல்லையா. 4 குணம் 8 குணம் சொன்னமே என்னென்னப்பா ஞாபகம் இருக்கா, மாயத்தினுடைய மாயையினுடைய 8 குணத்தில் 4 குணம் கீழே இருக்கிறவனை புண்ணியம் இருக்குன்னா அவனை மேலே தூக்கி நிறுத்தும், மேலே இருக்கிறவன் பாவியாக இருக்கிறான்னா அவனை கீழே இறக்கி விட்றோம். அஞானம் ஐஸ்வர்யம் 4 சொன்னேன், அவைராக்கியம் ஞானம் அஞானம். இதே நல்லவனுக்கு ஞானத்தை கொடுக்குது, வைராக்கியத்தை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, தர்மத்தை கொடுக்குது, கெட்டவனுக்கு கீழே இறக்கி விட்டுருது. இப்போ நீங்கள் பார்க்குற கெட்டவன்லாம் அவன் 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 அக்கிரமம் பண்ணுறது தான் பார்க்குறீங்க, அவன் வீணாக போகிறத நீங்கள் பார்க்குறது இல்லை. வீணாக போகிறத பார்த்தீங்கன்னா அவன் அக்கிரமம் பண்ணுறது தான் காரணங்கிறது தெரியும், அதை நீங்கள் பார்க்குறதில்ல. அது ஒரு சர்க்கிள், அது அதுக்கு ஒரு டுரேஷன் இருக்குது, டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குது அந்த சர்க்கிள் அப்படி சுற்றிட்டு வர்றதுக்கு. அதுக்குள்ளே அவன் திருந்துறானான்னு கூட வாய்ப்பு கொடுக்குது. மேலே மேலே கண்ணும் மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு ஒரே இதில் 14 கோடி பிடிக்கப்பட்டது, 25 கோடி பிடிக்கப்பட்டது அப்படின்னு பிடிச்சிருவாங்க. என்னத்தை பண்ண போகிற அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டேன். அஞானாத், இப்போ என்ன நமக்கு நிறைய விஷயம் தெரியலங்கிறது தெரியுதுல்ல, நமக்கு தெரியலங்கிறதே தெரியுது. இப்போ தெரிய தெரிய நமக்கு என்ன ஆகும், துக்கம் வருமா, கவலை வருமா, பயம் வருமா, வராது. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எதுக்காக நம்ம துக்கப்படுறோன்னே நமக்கு தெரியாமல் தானே துக்கப்படுறோம். நம்ம துக்கப்படுறது நமக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு காரணம் சொன்னால் கூட அந்த காரணமும் பொய்யான காரணம், டெம்பரவரியான காரணம். அதே மாதிரி தொடர்ந்து காரணத்து பின்னாடியே போயின்னு கிடக்கும், ஒரு காரியம் நடக்குது ஒரு காரணம் இருக்குதுன்னு. சரி, அஞானாத்து யதிதம் இந்த சகலம் எல்லாம் விஸ்வம் உலகம் எல்லாம் நானாரூபம் பலவிதமாக தெரிகிறது, பலவிதமான வேறுபாடுகள் தெரிகிறது. உண்மையாக யாருன்னா உண்மையாக அந்த பிரம்மன் தான் இதெல்லாம். அஞானத்தினால இத்தனை பொருள், இப்போ தங்க கடை இருக்கு, ஜுவல்லரின்னு வச்சுருக்காங்க, அந்த கடை ஃபுல்லாக என்ன இருக்கு, நீங்கள் ஜுவல்ஸை பார்க்குறீங்க ஆனால் அது கோல்டு தான் அங்கே இருக்கிறது.
நீங்கள் பார்க்குறது ஜுவல்ஸு, ஆபரணத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஜுவல்லரின்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற தங்க கடப்புள்ளா தங்கம் தான், அதே மாதிரி இருக்கிற தங்கம் தான் ரா மெட்டீரியல் பிரம்மம், நம்மெல்லாம் ஆபரணங்களாக இருக்கும். சரி நீ தங்கத்தை எடுத்துக்கோ, நான் தங்கத்தை என்னுடைய தங்கம் நான் 10 கிலோ உனக்கு கொடுத்தேன்லப்பா, நான் அதை எடுத்துக்கிறேன்ப்பான்னு தங்கத்தை எடுத்துக்கிட்டானா அங்கே ஜுவல்ஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அங்கே நாமமும் ரூபமும் வந்திருக்கு, அது ஏற்றப்பட்டிருக்கு. திரும்ப அதை என்ன பண்ணுவான், ஒரு 50 வருஷத்தில் திரும்ப அழிச்சுட்டு அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது புதுசாக உருவாக்கி பண்ணிவிடுவான். தேஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, வெல்டு விட்டு போச்சு, காப்பர் அதிகமாக கலந்துட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லி மறுபடியும் உருக்கி பட்டத்தேட்டிடுவான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தங்கக்கடையில் தங்கம் இருக்கிற மாதிரி தான் ஜுவல்லரியாக தெரியுது, ஜுவல்ஸாக தெரியுது. நம்ம ஜுவல்ஸை தான் பார்க்குறோம், தங்கத்தை பார்க்க மாட்டோம். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுளை பண்ணால் கல் தெரியாது. அப்போ விஸ்வம் நானாரூபம் பிரதீதம் தென்படுகிறது. சரி, தத் சர்வம், அது எல்லாமே யாருன்னு கேட்டால் பிரத்யஸ்தா, மீதி இல்லாமல் அசேஷ பாவமாக எல்லாம் கடந்த விஷயமாக ஒன்று இருக்குன்னா அது பிரம்மைவ. தத் சர்வம், அது எல்லாம் பிரம்மமே. எது எல்லாம் பிரம்மமே? நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லையா, அத்தனையும் மீதி இல்லாமல் எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பொருள். சரி, இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இத்தனை பொருளாக தெரியுதுன்னா, அது பாவனா தோஷம், பாவனா தோஷம், பார்வையில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஜுவல்லரி தங்கம், அது கிளியர், இந்த உதாரணமே போதும், இந்த பாட்டு தேவையில்லை. இப்போ என்ன சாரம் அப்படின்னு சொன்னால், அஞ்ஞானத்தால் இங்கே தென்படும் வேறுபடும் அனைத்து ரூபங்களும் பிரம்மமே. நமது அஞ்ஞான குறைபாட்டால் பலவித ரூபங்களாக தென்படுவது தோஷமே தவிர உண்மையல்ல, எல்லாம் பிரம்மமே, ஜகத்தாக உண்மையாக இருக்கிறது. நகைக்கடையில் இருக்கும் அனைத்து ஆபரணங்களும் ஆபரணங்களாக தென்பட்டாலும் அனைத்துமே தங்கமே. புரியுதா? இப்போ அந்த பொய் இருக்கு, இப்போ அந்த ஜுவல்ஸ் வந்து பொய், தங்கம் உண்மை. ஆனால் தங்கம் இருந்தால் தான் ஜுவல்ஸ் இருக்கும். அப்போ தங்கத்துக்கு பொய்யுக்கு உண்மை ஆதாரமாக இருக்குது. இந்த பொய் எங்கேருந்து வந்திருக்குன்னா தங்கத்தில் இருந்தால் வந்திருக்கு. இமேஜினேஷன்ஸ் சொல்லலாம், அப்படி மாற்றி வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கான், வளைச்சி வச்சுருக்கேன். இப்போ கம்பியை தங்கத்தை உருக்கி கம்பியாக நீட்டி வளைச்சா என்னது வளையல், வளையலை மறுபடியும் கட் பண்ணி நிமித்தா கம்பி. இப்போ வளையல் எங்கே போச்சு? வளையலுங்க வளைஞ்சிருந்ததுனால வளையல்னு பேர் கொடுத்தீங்க, ஒரு உருவம் வந்துச்சு, பேர் வந்துச்சு. வளைவுங்கிற ஒரு உருவமும் வளையலுங்கிற பேரும் வந்துச்சு. கம்பியை கட் பண்ணி நீட்டினோம்னா என்ன அது? வளையலும் இல்லை, பேரும் இல்லை, ரூபமும் இல்லை, பேரும் இல்லாமல் போச்சு. அப்போ நிற்கிறது கம்பி தான். கம்பின்னு சொல்லுவானா தங்கம்னு சொல்லுவான், அதை கம்பி தான் தூக்கி போடு அப்படின்னு விடுவானா? தங்கம்னு தானே பார்ப்பான், கம்பியாக பார்ப்பான். அப்போ பொய்யுக்கு ஆதாரம் மெய் தான். மெய் இருந்தால் தான், இப்போ செம்பு இருந்தால் தான் கழும்பு வரும். செம்பே இல்லை கழும்பு மட்டும் வருமா? கயிறு இருந்தால் தான் உனக்கு பாம்பு மாதிரி தென்படுது. நீ சொல்கிற அனுபவங்கிற அனுபவத்தில் அது இருக்குது, பாம்பு மாதிரி தெரியுது, நான் பார்த்தேன் பாம்பு மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்கிற. பாம்பு மாதிரி தெரிஞ்சது உண்மையாக பொய்யான கிட்டக போய் பார்த்தா, விளக்க வச்சு பார்த்தா, தட்டி பார்த்தா, குச்சை வச்சு தட்டி பார்த்தோம்னா அது கயிறுன்னு தெரியுது. அனுபவம் எல்லாம் உண்மை இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன், நம்ம சூரியன் உதிக்குது மறையுதுன்னு நம்ம சொல்கிறோம், சூரியன் உதிக்குது மறையுதுன்னு சொல்கிறோம். சூரியன் உதிக்குதா மறையுதா? அது உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, அது சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அது அதோடைய ரூட்டில் போயிட்டுருக்கு, கேலக்ஸியில் போயிட்டுருக்கு, எங்கே இருக்குன்னே தெரியல. அதை சுற்றி இத்தனை கிரகங்கள், 9 கிரகங்கள் எஸ்பெஷலி. இந்த 9 கிரகத்தை வச்சுட்டு அந்த 1 கோடி கிரகங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 9 கிரகத்தை இந்த ஒரு உடம்பில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ எவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மினியேச்சர் தான் நாம், இந்த பிரம்மாண்டத்தினுடைய மினியேச்சர் தான் மனிதர்கள். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, சரியாக பயன்படுத்துறதில்லை. ஏன்? வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன் வழி நடத்தணும்னா, பசு நீ, நீ சொன்னாதான் நீ செய்வே, நீ நான் செய்ய மாட்டேன். அப்போ சொல்லாமலே தெரியுமானா? தெரியும்,
அவன்தான் பிரம்மஞானம் பெற்றவன். இந்த அஞ்சு பேர் இருக்காங்க அதில், சத்குரு, ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் பிரம்மத்தினுடைய ஞானத்தை அறிஞ்சு வழிகாட்டியாக நிற்கிறாங்க. நீ ஒன்றை தெரியலை, உனக்கு தெரியலை, ஒன்று அவங்களுக்கு தெரியுது, அவங்க பின்னாடி போக மாட்டுற. எது தடுக்குது? ஆணவம் தடுக்குது. தேவர்களாக இருந்தாலும் ஆணவம் குறையவே குறையாது, தெரியுமா? இந்த காமக்ரோதாதி இருக்க ஆணவம் ஒன்று, காமக்ரோதம் இது. ஆணவம் வந்து தேவர்களுடைய சொத்து, அதிலே வீணாக போவான், தன்னை ப்ரௌடாகவே நினச்சிட்டு இருப்பான். தன்னை மகத்துவமாக நினச்சிக்கலாம், நம்மளை மேலானவங்களாம் நினச்சிக்கணும். உங்களை நீங்கள் பூஜை பண்ணால் தான் மற்றவங்க உலகம் உங்களை பூஜை பண்ணும். அந்தர் யாத்திராங்கிறது என்ன? உங்கள் மனம் உங்கள் உயிரை நோக்கியே பயணம். எல்லா வேலையும் மனம்தான் பண்ணுது. நீ மனுஷனாக இருக்கிற வரைக்கும் மனுஷன், நீ அந்த பிரம்மத்தோடு கலந்தாதான் நீ என்னது பிரம்மம். அதனால தான் நீ பிரம்மன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டுற, ஏன்னா நீ மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, புரியுதா? நீ பிரம்மங்கிற அந்த சுகந்தத்தோட கனெக்ட் ஆகிட்டீன்னா நீனும் சுகந்தமாக மாறிடுற, நெருப்போட கனெக்டாக நீனும் நெருப்பாக மாறிடுற. நீ வாழ்நாள் ஃபுல்லாக மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த காமக்ரோதாதிகள் இன்னும் தலை தூக்குனுச்சுன்னு வச்சுங்க, அறிவு இல்லைன்னு வச்சுங்க, குருவை தேரலன்னு வச்சுங்க, இன்னும் மிருகமாக போய்டுற. ஆடு எது, மாடு எது, கழுதை எது, குதிரை எது, குழந்தை எது, பெரியவங்க எதுன்னு தெரிய மாட்டுது உனக்கு. காரணம் என்ன? அறிவு இல்லை, சுகம் மட்டும் தேடணுங்கிற குறுக்கு வழியில் தேடிடுற, வேறு ஒன்றும் இல்லை. ஞானிகளும் சுகத்தை தான் தேடுறான், யோகிகளும் சுகத்தை தான் தேடுறான். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்திங்கிற வார்த்தை வந்து உன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் நீ எல்லா வேலையும் செய்கிற. உள்ள தேடணும், நேர்மையாக தேடணும், முறையாக தேடணும். முறையான இன்பம் தான் அனுமதிக்கப்படுறது. சாஸ்திரம் சொல்கிறது எல்லாம் அனுமதிக்கப்பட்ட இன்பம். கிரகஸ்தத்தில் நீ அனுபவிக்கிற இன்பம் வந்து துக்கம் கலந்த இன்பம். உனக்கே தெரியும், கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அச்சு என்ன இன்றைக்கி சிரிச்சிட்டேன், ஏதாவது எனக்கு நடந்துட போகுது அப்படிம்பான். சொல்கிறானா இல்லையா? இப்போ இதுலேருந்து ஏன் ஏன் வெளியில் வரக்கூடாது? எவ்வளோ நாள் தான் இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்க? பேரனுக்கு பேம்பர் வாங்க போகிறேன், எல்கேஜி சீட்டு அட்மிஷன் வாங்கி கொடுக்க போகிறேன், உன் வேலையாது, அதுக்காக வந்த நீங்கள். அட கடவுளே, எவ்வளோ நேரத்தை வீணாடிக்கிறான்! இவனுக்கு மோட்சம் உண்டா? அதுக்கு தான் மோட்சம் இல்லை, உனக்கு திரும்ப போகிறேன்னு விட்டுறது இல்லையா? இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு பார்த்தா, எல்லாத்தையும் அழிச்ச பிரத்யஸ்தா எல்லாத்தையும் அழித்து பார்த்தா, எல்லாத்தையும் மறைச்சி பார்த்தா, இல்லை எல்லாத்தையும் கடந்து பார்த்தா, மீதம் இல்லாமல் இருக்கிறது என்னது? பிரம்மைவ, பிரம்மமே எஞ்சி இருக்குது. நீங்கள் இந்த பார்க்குற தோஷம் பாவனா தோஷம். இப்போ எப்படி கயிறை பாம்பாக பார்க்குறீங்க, தங்கத்தை ஜுவல்ஸாக பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிற விஷயம், அதை சொல்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய சாரம். அடுத்தது திருமந்திரபுரம். நேற்று தீட்சை பற்றி பேசணும். தீட்சை அவசியமா? தீட்சை அவசியமா? அவசியமாப்பா தீட்சை? சும்மா எனக்காக சொல்லக்கூடாது, தீட்சை அவசியமா? அவசியம் இல்லை. குரு அவசியமா? இருங்க வரேன். ஏ, முதல் கேள்விக்கு ஒன்று சொல்லிட்டீங்க, ரெண்டு பேரும் வந்து அவசியம் அவசியம் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவசியம் இல்லைன்றீங்க. உங்கள் லெவல் கொஞ்சம் மேலே இருக்குன்னு வச்சிங்க. குரு அவசியமா? அறிவு இல்லை உங்களுக்கு, அறிவு இருந்தால் நீங்கள் ஏன் இங்கே வரீங்க? இது கேஷுவலாக சொல்கிறேன். அறிவு இருந்தால் இந்த ஆடியை கேட்க மாட்டீங்க, தொடர்ந்து தேட மாட்டீங்க. அறிவு இல்லை, அதுதான் ஒரு சிஷ்யம். இதே தான், இதே டைலாக் தான். ஒரு சிஷ்யம் வந்து குருக்கிட்ட படிச்சிட்ருக்கான், 12 வருஷம் ஆகிடுச்சு, 12 வருஷம் ஆகிடுச்சு, சுவாமி எனக்கு ஞானம் வந்துருச்சான், ஞானம் வந்துச்சான்னு கேட்குறான். வருஷம் கேட்குறான், வரலங்கிறாரு. 12வது வருஷம் ரொம்ப கடுப்பாகிட்டான், எனக்கு ஞானம் வந்துச்சா இல்லையா சுவாமி, வரலன்னாரு. எப்படி சொல்கிறீங்க என்ன மட்டும் அப்படின்னா? அதாவது இதை அப்படியே நிறுத்துகிறேன், இன்னொரு காமெடி சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு காமெடி. அதாவது ஒருத்தன் குண்டை நல்லா வாட்டஞ்சாட்டமாக வந்திருக்கான் கிராமத்தில். சரி, ஒரு ஹோட்டல்காரே, இப்போ நீ நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்க மாவார அப்படின்னு ஒரு வேலை கொடுத்தாரான் ஹோட்டலில். பணம் சம்பளம்லாம் நல்லா கொடுக்குறான். போய் நான் அரைச்சிட்டு அதை பக்குவம் காமிக்கிறது மட்டும் என்கிட்ட கொஞ்சம் துளி கொண்டாந்து என்கிட்ட காமி, நான் தொட்டு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு.
முதல் நாள் கொண்டாந்து கொடுத்தான்னா வந்து கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைப்பா அப்படின்னா, ரெண்டாவது நாள் கொண்டு வந்து காமிச்சிருக்கான் மறுபடியும் இல்லைப்பா கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைப்பா அப்படின்னா, மூணாவது நாள் கொண்டு வந்தானா இல்லைப்பா கொஞ்சம் வெண்ணவன் சுவாமி நான் நாளையிலேருந்து வேலைக்கு வரல அப்படின்ட்டானான். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, முதல் ரெண்டு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அரைச்சேன், நீங்கள் கரெக்டாக வெண்ணெய் மாதிரி இருங்கண்ணே, மூணாவது நாள் கொடுத்தது ஒரிஜினல் வெண்ணெய் தான் கொடுத்தேன், அதையும் நீங்கள் வெண்ணெய் மாதிரி அரைக்கிறேன்னா நீங்கள் வெண்ணையா நான் வெண்ணையா அப்படின்னு கேட்டு போயிட்டானான். அது மாதிரி இப்போ இந்த காமெடி என்ன சொல்ல வந்தேன், முன்னாடி ஒன்று சொன்னேன், இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று எதுக்கு ஒன்று நிறுத்துங்கன்னு சொன்னேன், ஞானம் வந்துச்சான் கடுப்பாயே, ஞானம் வந்துச்சான் அவன் கேட்பானா அந்த கேள்வி கேட்க மாட்டான். இப்போ ஞானம் வந்துட்டா இதெல்லாம் கேட்போமா நம்ப? ஞானம் வந்துட்டு இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஞானம் வரலை இன்னும் உங்களுக்கு, உங்களை புரியலை, ஜெகத்தை புரியலை, பிரம்மத்தை புரியலை. என்ன ஒரு ஜென்மாவில் புரிஞ்சுக்கலான்னா புரிஞ்சுக்கலாம், அதுக்கு கேரண்டி சொல்ல முடியும். தாராளம் சரியான சத்குரு கிடச்சாங்கன்னா வெறும் 12 இயர்ஸில் பூரணமான ஞானத்தை அடைய முடியும். தேடுறவங்களுடைய இன்டென்ஷனும் சொல்கிறவங்களுடைய வழி நடத்துகிறவங்க. இப்போ கேட்ட கேள்வி பயிற்சியும் குரு அவசியமா போப்பனா? இல்லை எனக்காகவும் என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டாம். குரு அவசியமா? உங்களுக்கு குரு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து சமுதாயத்தில் போய் வேலை செய்ய போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அவர் குருவை என்ன பண்ணுவார், நீ நாளையிலேருந்து வர வேண்டாம் பண்ணுவார். எப்போ அவன் பூரணம் அடையும் போது அவன் சொல்லிடுவார், நீ நாளையிலேருந்து வர வேண்டாம், நீ வந்து பிரச்சாரம் பண்ணு, தர்மத்தை பிரச்சாரம் பண்ணு, ஞானத்தை பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லிடுவார். சரியா? சரி, அப்போ எப்படி நீங்கள் மோட்சத்தை அடைவீங்க குரு இல்லாமல்? எல்லா ஞானிகளும் குரு அவசியம் சொல்கிறாங்களே, சங்கரர்லேருந்து வேதத்துலேருந்து உபநிஷத்துலேருந்து இந்த திருமந்திரத்துலேருந்து எல்லாம் சொல்ல போகிறாங்க. திருமந்திரம் இன்னும் நீங்கள் கிராஸ் பண்ணலை, பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு திருமந்திரம். ஏன் அவங்க குரு அவசியம் சொல்கிறாரு? ஒரு காலகட்டம் வரைக்கும் கட்டாயம் தேவை. அந்த 90% இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பகிரகம் தொடர வரைக்கும் குரு அவசியம். என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கர்ப்பகிரகத்தை தொடர வரைக்கும் குரு அவசியம். கர்ப்பகிரகத்துக்கு நீ போயிட்டியா, அங்கேயும் நீ காத்திருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு அவசியம். ஏன்னா அங்கே போய் உட்காந்துருக்க, கதவு திறக்கலை, என்னடா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்க, அங்கேயும் குரு இல்லாத வித்த பால், குரு இல்லாத வித்த பால். ஏன்னா எங்கே வேணாலும் சறுக்கல் ஏற்படும். சரி, குரு வேண்டாம், நீ எதை தேடுற? பிரம்மத்தை தேடுற இல்லையா? பிரம்மத்தை தானே தேடுற, முதல்ல உங்களை தேடலை. விடை தான் என்னது, பதில் தான் நீங்கள் தான் அதுன்னு சொல்கிறது, அதுவும் குரு தான் சொல்லி ஆகணும். அப்போ எப்படி குரு தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? சரி, நீ யாரை தேடுற? குரு வேண்டாம், நீ யாரை தேடுற? பிரம்மத்தை தான் பிரம்மந்தான் குரு. குரு இப்போ அதை அறிவை ஏற்றுக்காது. இப்போ நம்ம எதுவுமே ஆரம்பத்தில் ஏற்றுக்க மாட்டோம். முதல்ல இல்லைம்போம், கடவுளே இல்லைன்னு தானே சொன்னோம், முதல்ல இல்லைன்னோ, அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்குன்னோ, அப்புறம் இருக்குன்னோ, இப்போ அது மட்டும்தான் இருக்குங்கிறோம் சொல்லிட்டாரா இல்லையா இந்த பாட்டில்? இந்த பாட்டில் என்ன சொல்ல, அது மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாரா இல்லையா? குரு அவசியம், அதுதான் அங்கே இருக்கிற மறைஞ்சிருக்க விஷயம். ஓப்பனாக சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தான் மனசில் இருக்குது. ஏன்னா அறகுறையாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வச்சுருப்பாங்க. அதை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும். அது கனெக்ட் பண்ணுறதுக்கோ ரெனியூவல் பண்ணுறதுக்கோ உங்களை ஒரு ஃபார்ம் கொண்டு வரதுக்கோ ஒரு குரு அவசியம். குரு அவசியம், என்னுடைய அனுபவத்தில் குரு அவசியம் கண்டிப்பாக வேணும். அதான் சொல்லிட்டேன், நீங்கள் கர்ப்பகிரகம் போயிட்டு குரு இல்லாமலே நீங்கள் கர்ப்பகிரகம் போயிட்டா கூட, ஆமாம், தாராளமாக தாராளம். அது யார் சொல்லுவா? ஏன் இப்போ நம்ம எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் குருவை தேட மாட்டுறாங்கங்கிறத எனக்கு புரியல. பிரம்மத்தை தேடுறான், குருவை தேட மாட்டுறான், ஏன் புரியலை? பிரம்மத்திட்ட போனால் குருவை போய் பாருங்கிறாரு. இது வரைக்கும் எல்லா ஞானிகளும், என்னுடைய கருத்தை விடுங்க, இது வரைக்கும் சொன்ன ஞானிகள்லாம் யாரை தேட சொல்கிறாங்க? நீ கிரியா பண்ணுறதே குருவை தேடுறதுக்கு தான் சொல்கிறாரு பின்னாடி. நீ கிரியா பண்ணுற இல்லையா, பூஜை பண்ணுற இல்லையா, அதுவே குருவுக்காக தான். ஆமாம், தேடலை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னா உனக்கு தெரியலன்னு அர்த்தம்.
தெரிய ஆரம்பிச்சதுன்னு வச்சிங்களேன், ஆஹா இவ்வளோ தெரியாமல் இருக்கேன்னு தெரிய வரும். நீங்கள் படிக்க படிக்க தான் நமக்கு அறிவு இல்லைங்கிறதே தெரிய வருங்க. ஒன்றுமே அறியாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அஞ்சாவது வித அந்த சம்சாரி சொன்னனே அஞ்சாவது நிலையில் இருக்கிறவன், அவனுக்கு பிரம்மஞானம் தெரியுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் குரு பிரம்மஞானம் எனக்கு தனக்கு தெரிய பிரம்மஞானம் தெரியுது அவனுக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை. தன்னை மறந்த நிலையில் சத்காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சித்தன்னு பேர். பிரம்மஞானம் தெரிகிற நமக்கு ரெண்டும் ஒன்று தான். பிரம்மஞானம் நமக்கு தெரியலையே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் தான் சிஷ்யன். அவன் கண்டிப்பாக சித்தி அடைஞ்சிருவான், குருவை பிடிச்சிருவான், கண்டிப்பாக பிடிச்சிருவான். சரி, பிரம்மஞானம் தெரியலேங்கிறதே தெரியாமலே செத்து போகிறான். எவ்வளோ பர்சன்டேஜ், 98% பிரம்மஞானம் நமக்கு தெரியலேங்கிறதே தெரியல அவனுக்கு. ஏன்னா பொய் பின்னாடி போயிட்டுருக்கான் பொழுது அன்றைக்கும். இவனை கூட ஒத்துக்கலாம், ஏன்னா இவன் ஏதோ ஆசையில் எது பின்னாடியோ போகிறான். ஒவ்வொரு ஆசை பின்னாடியோ அத்தனைக்கும் ஆசைப்பட்டுலாம் உபதேசம் பண்ணுறாங்கல்ல, அது பின்னாடியே போயிட்டு அவர் என்ன நினச்சி சொல்கிறாருன்னா, ஒன்று ஆசைப்பட்டானா அதை அனுபவிச்சுட்டானா அவன் விட்டுடுவான்னு நினைக்கிறான். அவர் சொல்கிறார் இந்த குரு, ஒன்று ஆசைப்பட்றப்பா அதையே நினச்சிட்டு ஏங்கிட்டு இருக்காத அனுபவிச்சுருன்றாரு. அனுபவிச்சுட்டு அவன் விடுவானா, திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறான். இவர் என்ன நினச்சார், அனுபவிச்சுட்டு வந்துடுவான்னு நினச்சார். தகமாக இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறான். அப்புறம் அவன் ஜூஸ் கேட்குறான், போன வாட்டி தண்ணி குடித்தேன் சுவாமி இதே அப்படி தானே பண்ணுறான். அவன் மெனு எதுக்கு இத்தனை, இப்போ இத்தனை ஐட்டம் இருக்குது, தண்ணி தாகத்துக்கு ஒன்று தண்ணி கொடுத்தா பத்தாதா, 500 வெரைட்டி இருக்கா இல்லையா, அத்தனைக்கெல்லாம் ஆசைப்படுறதுலாம் அனர்த்தம். அதில் என்னத்தை அனுபவிக்கிற, சுகத்தை அனுபவிக்கப்படுற, அந்த சுகமே நீங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா, அந்த சுகம் பேரை பெரிய சுகமாக இருக்கும்போது நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டாச்சு, இப்போ வந்து நீ வந்து இது சாப்பிடு அது சாப்பிட்னா கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க, சாப்பிடுவீங்களா நீங்கள் ஃபுல் மீல் சாப்பிட்டவனுக்கு திரும்ப ஒரு 2 இட்லி கொடுக்குறேன் சாப்பிடுன்னா சாப்பிடுவீங்களா, ஒரு 15 நிமிஷத்தில் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணம் ஒரு இதுன்னு சாப்பிட மாட்டோம், கூப்பிட்றதும் தப்பு. சரி, இந்த அஞ்சாவது வெரைட்டி இருக்குது இல்லையா, 4வது வெரைட்டி தான் நமக்கு பிரம்மஞானமே தெரியாமல் செத்து போயிடுறான். இந்த 5வது கேட்டகரி இருக்கான் பாருங்கள், ஒன்றுமே தெரியல, பிரம்மஞானமே தெரியல, ஆனால் தெரிஞ்ச மாதிரி டீல் பண்ணுறான். அவன் தான் சம்சாரி, அவன் தான் சம்சாரி. தீபாவளி வந்து இப்போ ஆச்சரியமாக இருக்க இல்லையா. சரி, இப்போ குரு அவசியம் இல்லை, குரு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா என்ன பண்ணுது பிரம்மன்னா, சரி நீயே பார்த்துக்கோங்குது. குரு பின்னாடி போகிறது ரொம்ப ஈஸி, ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும். எனக்கு குரு தேவையில்லை, நானே தேடிக்கிறேன்னா விட்டுட்டு அவன் தான் இப்படி முட்டிக்கிட்டே இருக்கான், கொள்கையில் ரீச் பண்ண மாட்டான். அதான் நேற்று பார்த்தோம் இல்லையா, திருப்பிள்ளை விட்டு வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. மண் விளையாட்டு, மண் பொம்மை விளையாட்டு மாதிரி போயிட்டு இல்லை. எனக்கு ஏன் இது இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஈஸியாக ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கிக்க மாட்டேன். எது தடுக்குதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் தடுக்குது. இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்குல்ல, இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புண்ணியம் இல்லைன்னு வச்சுங்களேன், மனநோயில் மாட்டிக்குவான், குழப்பத்திலே இருப்பான், மற்றவனையும் குழப்புவான். இது ஒரு நோய், முடிவே எடுக்க மாட்டான். இது ஒரு நோய், மனசுக்கு வர நோய், புத்திக்கு ஒரு நோய் இருக்குது. எல்லாம் இந்த காமக்ரோதாதிகள் தான் காரணம். அகங்காரத்தினால் பாதிக்கப்படக்கூடிய, காமக்ரோதாதிகளால் பாதிக்கப்படுறது இந்த 4 கரணங்கள். இப்போ மனம் சொன்னாலே தானும் குழம்புவான், மற்றவனையும் குழப்புவான், முடிவே எடுக்க மாட்டான், பார்க்கலாம் பார்க்கலாம்பான், அப்புறம் அது ஏறி மிதிச்சுட்டு போயிடும். இயற்கை இருக்க, நேச்சர் இருக்க, பிரம்மம் இருக்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணும். அப்புறம் நீ முடிவு எடுக்க வேணாம், நான் முடிவெடுத்துறேன்னா அது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்புறமா அவன் புலம்பான், நான் முடிவெடுக்காமல் விட்டம்பான், ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டம்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த புத்தி வந்து அதோடைய வேலை என்ன, புத்தியினுடைய வேலை எது சரி எது தப்புன்னு தீர்மானம் பண்ணணும். பல அனலைஸ் பண்ணி டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு தீர்மானம் பண்ணி சொல்லணும்ல, அதுக்கு ஒரு நோய் இருக்குது, அது பேதளிச்சு போயிடும். அதுவே பேதளிச்சு போயிடும், டெசிஷன் எடுக்க தெரியாது. புத்தி பேதளிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, பாவம் தலை தூக்குச்சுன்னு வச்சுங்க, 2வது கேட்டகரி இந்த நோய். அடுத்தது என்ன, அது அகங்காரம். அகங்காரனை கிளர்ச்சி ஏற்படுத்தி காரியத்தை பண்ணுது இல்லை, அறிவு இல்லாமல்
அது பஞ்சமா பாதகத்துக்கு காரணமாகிடும். அது பேர் அகங்காரம். பஞ்சமா பாதகத்துக்கு காரணமாகிடும். கொலை, களவு, கற்பழிப்புலாம் அதுக்குள்ளே வருது. அகங்காரத்தினுடைய நோய் அது. என்ன இப்படி சொல்லிட்டான் பத்து பேருக்கு முன்னே, என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ராஜராஜ சோழ பரம்பரையில் வந்தவர் மாதிரி பேசுவார். கடைசியில் என்ன இருக்கு, சித்தம். அதுக்கு நோய் வந்தால் என்ன தெரியுமா, சித்தம் கலங்கி போச்சுமா, மென்டல் ஆகிட்டான், மென்டல் ஆகிட்டான், சித்தம் கலங்கி போச்சு. இந்த நோய்க்கு ஆளாயிடும். எது ஆளாயிடும், இது வந்து உள்ளே நடக்கக்கூடிய பாவம், உள்ளத்தை செய்கிறக்கூடிய பாவம். புறத்தில் செய்கிற பாவத்துக்கு புறதண்டனை, அகத்தில் செய்கிற பாவத்துக்கு அகதண்டனை. குள்ள நிறைய வேலை பார்க்குறது, ஒருத்தவனை கூட இருந்தே குழி பறிக்கிறது, துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, புறத்து அக அக இதெல்லாம் இந்த நாளில் கை வைக்கும் நேச்சர். இது ஒரு அறிவா இல்லையா, நடக்குதா இல்லையா? ரோட்டில் பைத்தியெல்லாம் போனால் என்ன நினைக்கணும், சித்தம் கலங்கியிருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணலான்னா புண்ணியத்தினால சரி பண்ணலாம், பூஜையினால் சரி பண்ணலாம். யார் பண்ண போகிறா? சில பைத்தியம் கோயிலை சுற்றும் தெரியுமா, சில பைத்தியம் எல்லா இடத்துலையும் பைத்தியமாக இருக்கும், கரெக்டாக சுவாமியை சுற்றி சுற்றி வரும், கோயில் உள்ளே வராது, கோயில் பிரகாரத்தை சுற்றும். இப்போ மலை இருக்குன்னு வச்சுங்க, இப்போ குமரங்குண்டம் இருக்குன்னா நாலு வீதியை சுற்றும், டெய்லி சுற்றுங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போது என்ன பேச்சு, என்ன பேச்சு, குரு அவசியமாக இல்லையா? ஏன் ஈஸியான வழியை விட்டுட்டு டஃப்பான வழியை எடுத்துக்கிறீங்க? அகம்பிரம்மாஸ்மி தான் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு, அதை ரியலைஸ் பண்ண முடியாது உங்களால், குரு வேணும். அதுதான் தொட்டு காட்டக்கூடிய வித்தைன்னு சொல்கிறது. இப்போனா சிம்பிளாக குருவுடைய ஒப்பீனியன் என்ன தெரியுமா, உனக்கு இருக்குல்ல நீயே தேடிக்கோன்னு விட்ருவார். பிரம்மத்தினுடைய வேலை தானே அவர் செய்கிறாரு, அவருக்கெல்லாம் சொந்த விருப்பு வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை இல்லவே இல்லை, அவங்களெல்லாம் நீங்கள் சந்தேகமே பட முடியும், சந்தேகமே படக்கூடாது. குருன்னு நம்ம மனசில் பட்டுடுத்துனா என்ன, உனக்கு தெரியாத விஷயத்த உனக்கு அவன் சொல்லித்தரானா இல்லையா? அவனை நமஸ்காரம் பண்ணுறத தவிர அவன் வேறு எதாவது என்ன எதிர்பார்க்க, அவன் ஏதாவது நம்ம நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறது எதிர்பார்க்குறான்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்பாடு, சிஸ்டம், சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ண மாட்டேன், அதுதான் அகங்காரம், அதுதான் அசுரன். கிட்டக சேர்க்கறது இல்லை, நம்மளை ஏன் கிட்டக சேர்க்க மாட்டேறான்னு தெரியுமா? சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம், அங்கே தான் நிற்குது பாயிண்ட்டு. சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னா இந்த நான் தலை வணங்க மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன், சொல் பேச்சை கேட்க மாட்டேன், எனக்கு தெரியுமா, சுயமரியாதை பகுத்தறிவும்மா, இதுதான் பகுத்தறிவு. அவன்கிட்ட சித்தம் எங்கே இருக்குன்னு கேளுங்க பார்க்கலாம், அது வேலை என்னன்னு கேளுங்க பார்க்கலாம், சொல்கிறானா பார்க்கலாம், ஒன்றுமே தெரியாது ஆனால் தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கை நடத்துகிறது. சரி, இப்போ தீட்சை அவசியமான ஒரு குரு அவசியம்னா தீட்சா அவசியம், குரு அவசியம் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை. நீனே எல்லாம் பண்ணிக்கிறியா, அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம், நீனே பண்ணிக்கிறியா? அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்ல, நானே பண்ணி நானே சித்தி ஆகிட்டேன்னு ஒரே ஒரு ஆள் சொல்லுங்கள், எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ வருஷம் 50 வயசாச்சு உங்களுக்கு, தானாகவே அவர் வந்து எந்த குருவும் இல்லாமல் நானாகவே உட்காந்து படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் பெரிய சத்குருவாகி ஜெகத்குரு ஆகிட்டேன்னு யாராவது ஒருத்தவங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். வல்லல குரு இல்லையா, ஞான சம்பந்தர் தான் குரு, அவரே சொல்லியிருக்கார். மாணிக்க வாசகரும் எந்த குருவோ, மாணிக்க வாசகரும் மாணிக்க வாசகரும் ஞான சம்பந்தரும், ஞான சம்பந்தர் குருன்னே சொல்கிறாரு, வல்லலா மாணிக்க வாசகர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார். குருவை மறைக்கிறது அது ஒரு பெரிய துரோகம் தெரியுமில்ல, குருவை மறைச்சா இவர் தான் என் குருன்னு சொல்லலைன்னு சொன்னால் அவன் கற்றிருக்க வித்தையெல்லாம் பயனளிக்காமல் போயிடும். இதெல்லாம் சூக்ஷ்மாதிகள் இருக்குது, ஏமாத்து வேலையெல்லாம் பண்ண முடியாது அங்கே பிரம்மத்துக்கிட்ட போய், அது எங்கே புள்ளி வைக்கணுமோ புள்ளி வச்சிரும், ஜஸ்ட் ஒரு சங்கல்பம் போட்டால் முடிஞ்சு போச்சு அதை. அங்கே உங்கள் தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்கே பண்ண முடியாது, லௌகிக வேலையெல்லாம் அங்கே பண்ண முடியாது. குரு வந்து சில விஷயங்களில் பார்ப்பாங்க, சரி தெரியாமல் பண்ணுறாங்க, தெரிய இப்போ தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் பண்ணலைன்னா அப்புறம் இருப்பானா? அப்படி இருக்கிறவங்களாம் குருக்கிட்டலாம் நீடிக்க முடியாது, ஒரு நாள் நிற்க முடியாது, ஒரு நாள் கூட நிற்க முடியாது.
அதுதான் சாபக்கேடாக போச்சு. இப்போ குரு அவசியமாக இல்லையானா இதுக்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிறோமே. கிட்டத்தட்ட 300 ஆடியோஸ் பேசியாச்சு. இப்போ குரு அவசியமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கருத்து வருதா இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா உள்ளே ஏதோ ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ வரக்குறை, ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட நம்மளால் பார்த்துக்கலாம், நம்ம செஞ்சுக்கலான்னு. எதுக்கு இப்போ காலேஜ் வச்சுருக்காங்க, யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, ஐஐடின்னு ஒன்று வச்சுருக்காங்க? குரு அவசியம் இல்லை, இடம் அவசியம், பாடசாலை அவசியம் இல்லை. நீயே படிச்சுக்கலாமே, உனக்கு தான் தெரியுமே, இங்கிலீஷ் தெரியும். எதுக்கு வச்சுருக்காங்க? ஆன்லைனில் கூட ஒருத்தவங்க சொல்லித்தரணுமே. ஏன் அவங்களுக்கு வேலை இல்லையா? வேலை கொடுக்குறீங்களா நீங்கள்? எங்களால் தான் அவர் குருவாக இருக்காருன்னு கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. சிம்பிள் வழி குரு பின்னாடி போகிறது உத்தமம். குரு ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, தீங்கு பண்ண மாட்டாங்க, வேறு எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் குரு அவசியம். அச்சா இது நம்ம சொல்லலை, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்க விஷயம், சரியா? இப்போ வந்து நேற்று தீட்சை பற்றி பேசுகிறார் திருமந்திரம். இப்போ இடையில விடுபட்டதில் தக்கன் வேள்வியை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு லைன் பேசுகிறோம். கிட்டத்தட்ட இப்போ எத்தனாவது இடம் தெரியுமா வந்துட்டோம்? 405வது பாடல் வந்துட்டோம் திருமந்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து தக்கன் வேள்வி. நெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே, அழிந்தாங்க அடைவதும் ஆதி பிராணை. விழிந்தானது தக்கன் வேள்வியை வீய, சுழிந்தாங்கு அருள் செய்த தூய மொழியாலே. நெளிந்தாங் கலங்கினும் நீ கலங்காதே, அழிந்தாங்கு அடைவதும் ஆதி பிராணை. விழிந்தானது தக்கன் வேள்வியை வீய, சுழிந்தாங்கு அருள் செய்த தூய்மொழியாலே. இப்போ பல கடவுளை வணங்குறாங்க இல்லையா? பல கடவுளை வணங்குறவங்க ஒரு இடத்துல ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா டைவர்ஷன். அதுக்கு சொல்கிறாரு, நெளிந்தாங்கு கலங்கினும் நீ கலங்காதே. அப்படி வீக்காக இருக்கிறவன் இந்த கடவுளை இன்னைக்கு வழிபட்டோம், ஒரு வாரத்தில் எனக்கு பதில் கொடுக்கல, அடுத்த கடவுளை பார்க்குறேன்னு போனீங்கன்னா அது உனக்கு கலக்கத்தை தான் கொடுக்கும். அங்கே கலக்கத்தை தான் கொடுக்கும். அப்படி தான் தக்கன் வேள்வியில் இப்போ நடக்க போகுது. என்ன பண்ணால், சிவத்துக்கு தான் முதல் உரிமை, முதலிடம், முதல் அதிகாரம். ஏன்னா படித்தவன் அவன், எல்லாருக்கும் தெரியும் இது செய்கிறது தேவர்கள். அவன் என்ன பண்ணா, இடத்த மாற்றினான், தன்னை மதிக்கல அவரு, என்னை கைலாயத்தில் உள்ளே விடலை, நான் அவருடைய மாமனார், என்னை மதிக்கலை, அதனால் என்னை மதிக்காதவங்கள நான் மதிக்க மாட்டேன்னு. உன்னை மதிக்கலைன்னு சொல்கிறது ஆணவம், இதுதான் ஆணவத்தில் அழிகிறதுங்கிறது. ஒன்று ஆணவம், ரெண்டாவது பொண்ணு வந்து ஓம் பொண்ணு இல்லை, அவ அம்பாள், ஓங்கிட்ட கொடுத்துருக்கார், நீ பெற்றோர், நீ அவர் கொடுக்க நம்ம வாங்கியிருக்கோம் பெற்றோர். உனக்கு வந்து நீ தபஸ் பண்ணியிருக்க, தபஸ் பண்ணி தான் எனக்கு நீ அம்பாள் மகளாக பிறக்கணும்னு கேட்டிருக்க, அது வந்திருக்கு. இதுதான் ரியாலிட்டி, இது உனக்கு தெரியும், தெரியாமல்ல தெரிஞ்ச ஆணவத்தில். இப்போ இந்த பிரம்மா கூட அப்படி தான் சொல்கிறார் ஒரு இடத்துல, மகனேங்கிறார் இவரை, சிவத்தை மகனேம்பார் ஒரு இடத்துல. ஆனால் அந்த 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 தலையை அஞ்சாவது கல்ல அஞ்சாவது தலையை கிள்ளுன்றுவார் வீரபுத்திரனை விட்டு. அது சொல்கிறேன், அது கதை போகும். இப்போ அது மாதிரி வீக்காக இருக்கிறவங்க, சலனமுடையிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை விட்டுட்டு பெருமாளை விஷ்ணுவை வந்து அந்த யாகத்துக்கு தலைவனாக வச்சுட்டார். அவரும் ஒரு யோசனை பண்ணாமல் போயிட்டார் கூப்பிட்றாரேன்னு. இதெல்லாம் ஆபத்துக்கு காரணமாகுது பின்னாடி. அதாவது முதல் முழுமுதல் கடவுள், முழு முதல் முதல் கடவுள், முழு கடவுள் பூர்ண பிரம்மம். சரி, அப்போ 9 பேர் அவங்கெல்லாம் அட்மின், அதை சொல்ல வர்றாரு இவர், ஸ்ட்ராங்காக சொல்ல வர்றாரு, சிவம் பிரதானங்கிறத சொல்ல வர்றாரு. இப்போ சைவத்தில் நீங்கள்லாம் செயல்படுறீங்கன்னா எவ்வளவு மேலான ஒரு சமயத்தை நம்ம வழிபடுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே, அது மாதிரி விட்டுட்டு ஓடாத கலங்கி கலங்கி. வீக்காக இருக்கிறவன் தான் இதுக்கு இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, திங்கக்கிழமை ஒன்றுன்னு போவான். நீ கலங்காதே. அறிந்தாங்கு அடைவதும் ஆதி பிராணனை. இந்த வென்றார்கள் இல்லையா, சித்தியானவங்க ஜெயித்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் அத்தனை தேவர்களும் ஆதி பிராணனை தான் நாடணும்.
பிரம்மத்தை தான் நாடணும். ஆதி பிராணன் சொல்லிட்டார், சிவத்தை ஆதி பிராணன் சொல்ல, நம்ம பரபிரம்மம்னு சொல்லுவோம் வேதாந்தத்தில். அறிந்த அங்கு அடைவதும் ஆதி பிராணனை. இவங்க எல்லாரும் இவர்கிட்ட தான் வந்தாகணும். எத்தனை கடவுளை நீ சுற்றினாலும் கடைசியில் இங்கே தான் வந்தாகணும். தக்கன் வேள்வியை இப்போ சொல்லும்போது, தக்கன் வேள்வியை சொல்கிறார், விழுந்தானது தக்கன் வேள்வியை வீய. ஆணவத்தினால் இகழ்ந்தார்கள் இல்லையா, சிவத்தை இகழ்ந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து. அவன் இகழ்ந்தான், இவங்கெல்லாம் பின்னாடி போனாங்க. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு. யாரெல்லாம் தப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் தண்டனை உண்டு. இப்போ இந்த விசார சர்மானுங்கிறவர் சண்டிகேஸ்வரர் அவங்க அப்பா காலையே வெட்டி விடுவார். ஒரு காலால் உதைச்சார் சிவலிங்கத்தேனும் வெட்டுவார். இன்னொரு காலை ஏன்டா வெட்டினா, ஒரு காலை தானே உதைச்சான், இன்னொரு அந்த காலை சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த காலை தூக்கினா அப்படின்னு அந்த காலையும் வெட்டி விட்றாரு. இதெல்லாம் பக்தியினுடைய ஒரு உச்சம் அது. அவங்க இப்போ பிறக்கிறதும் இல்லை, அவங்க சாகிறதும் இல்லை, ஒரு ஒரு திருவிளையாடல் தானே. அதனால் சப்போர்ட் குற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அடி உண்டு. வேடிக்கை பார்த்தவனே தான், நீ நின்னல அங்கே பக்கத்தில் வேடிக்கை பார்த்தல, ஏன் தடுக்கலை? தடுத்தடிச்சோன்னா உன்னை காப்பாற்றி விட்டுருவாங்க, விட்னஸ் ஆகிடுற. நானும் வேடிக்கை பார்த்தேன்னா நீனும் வா விசாரணை கமிஷனில் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அறிந்தாங்க அடைவதும் ஆதிபுரம். எப்பேற்பட்டாக யாராக இருந்தாலும் எங்கே தேடி தான் வரணும், இந்த ஒரு பிரம்மத்துக்கிட்ட வந்து தேடி தான் வரணும், ஆதிபுராணை தேடி தான் வரணும். விழுந்தானது இகழ்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ தக்கன் வேள்வியில் அங்கே வீய செய்யதார். எல்லாம் மரணம், எல்லாத்துக்கும் மரணம், எல்லாருக்கும் அடி. எல்லாருக்கும் தான் மூக்கை ஒருத்தர் கட் பண்ணிடுறாரு, ஒருத்தருக்கு பல்லை உடச்சிடுறாரு, ஒருத்தர் தோலை உரிச்சிடுறாரு, எல்லா வேலையும் வீரபத்திர பண்ணுறார். அடிச்சு அகோரம். சரி, தக்கன் வேள்வியை வீய, அதில் செத்து போனாங்க இல்லையா, அதில் செத்து போனாங்களையெல்லாம் சுழிந்தாங்கு அருள் செய்த தூய மொழியாலே. அந்த இறந்து போனவங்களெல்லாம் மீண்டும் உயிர் பெறச் செய்தது அம்பல். அவவரங்குவது இறைவன் சிவமே அப்படின்னு கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தக்கன் வேள்வியை வச்சு நாலு லைன் சொல்கிறார். பல கடவுள் வேண்டாம். இப்போ பாருங்கள், பல கடவுள் வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து, மூல கருத்து. நிறைய விஷயங்கள் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஜாதி மதம் எல்லாம் வேதத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குன்னு எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல. வேதத்தில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாட்டும் இருக்குது, அதை யாரும் பேச மாட்டுறாங்க. வேதத்தில் வந்து ஜாதி மதம்லாம் பண்ணி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. செக்ரிகேட் பண்ணாமல் எப்படா நிர்வாகம் பண்ணுறது? குடும்பத்தில் அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், பெரியவங்க இருக்கணும், சின்னவங்க இருக்கணும், எல்லோரும் இருந்தால் தானே குடும்பம். எப்படி அட்மின் பண்ண முடியும் ஒரு வேலையை? ஒரு சிஸ்டம் இல்லாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு பத்து பேர் உள்ள ஒரு குடும்பத்தையே உன்னால் நிர்வகிக்க முடியல சிஸ்டம் இல்லாமல். இப்போ ஒரு முடிவு எடுத்தால் யார் முடிவு எடுக்கிறா வீட்டில்? ஒவ்வொரு வீட்டில் டிஃபர் ஆகும். சரி விடுங்க, டிஃபர் ஆகட்டுமே, யார் எடுக்கிறாங்க? எல்லோரும் அனலைஸ் பண்ணுறீங்களா இல்லையா? ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்கணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்களா இல்லையா? ஆண் எடுத்தால் பெண்ணு கேட்பாங்க, பெண் எடுத்தால் ஆண் கேட்பாங்க இல்லையா? அப்போ ஏன் அந்த ஒரு வார்த்தை கேட்கணும் அங்கே? அதான் சிஸ்டம். உங்கள் அறிவுக்கு, உங்கள் சிற்றறிவுக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்க, அப்படியே செயல்படுத்திடுவீங்களா? அது சரியாக இருந்தாலும் செயல்படுத்திடுவீங்களான்னு கேட்குறேன். பண்ண முடியாது. அப்போ ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்கல்ல, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணவே முடியாது. அது மாதிரி எந்த இடத்துல ஒரு வேலை நடக்கணும்னா, கூட்டாக வேலை செய்யணும்னா, சமுதாயமாக வேலை செய்யணும்னா, சமூகமாக வேலை செய்யணும்னா, குரூப்பாக வேலை செய்யணும்னா, குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா, தெளிவாக வேலை செய்யணும்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னா, அங்கே என்ன பண்ணும்? செக்ரிகேஷன் வேணும். இப்போ எதுக்கு நாலு கேட்டகரி வச்சுருக்காங்க? எதுக்கு நாலு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? சிஸ்டம் அது கரெக்டாக இருக்கா இல்லையா? அது இருக்கிறதுனால தான் இந்தளவுக்காவது குழப்பம் இல்லாமல் இருக்குது. அரசு யந்திரம்னு எதுக்கு சொல்கிறாங்க? அதில் எல்லோரும் ஒரு பார்ட்டாக இருக்கோம். நாமெல்லாம் எல்லோரும் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். எல்லோரும் பெரியவங்க தான், யாரும் சின்னவங்க கிடையாது. ஆனால் அங்கே செக்ரிகேஷன் இருக்கணுமா வேண்டாமானா, இருந்தால் தான் செயல்பட முடியும், கரெக்டாக செயல்பட முடியும். அவன் வேலையை அவன் பார்ப்பான். இல்லைனா ஒருத்தன் பள்ளம் தோண்டிட்டு போகிறான், ஒருத்தன் பின்னாடி இருக்க மூடிக்கிட்டே போகிறான்னா என்ன ஆகுறது? நீ பள்ளம் தோன்ற வேலைடா, நீ கல்லை பதிக்கிற வேலைடா, ஒருத்தன் நீ மண்ணை மூடணுன்னா ஒரு ஏஜென்ட்டு ஒரு கவர்மெண்ட் ரோட்டுக்கு டெண்டர் விட்ருக்காங்க, ஒருத்தவன்னா பொக்கரன் வச்சு பள்ளம் தோண்டிகிட்டே வரும் நீட்டாக, ஒரு பாதாள சாக்கடை வச்சுங்களேன் நீட்டாக தோண்டிட்டு வரணும். இன்னொருத்தவன் பைப்பு போடணும், இன்னொரு கேட்டகரி பைப்பை நடுவில் சொருவி கீழே போடணும். மூணாவது கேட்டகரி இருக்கிறவன் மண்ணை தோண்டின மண்ணை மூடணும்.
இப்போ என்ன பண்ணால் ஒருத்தவன் பள்ளம் தோண்டிகிட்டே போயிட்டான், அது புதுசாக ரோடு போட்டவனே தான் பள்ளம் தோண்ட ஆரம்பிப்பானுங்க. பள்ளம் தோண்டிட்டு ரோடு போட புது ரோட்டை நல்லா பக்கரையின் வச்சு நம்மளை இடிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சை கிழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த முதல் ஆள் பள்ளத்தை தோண்டிட்டு போயிட்டான், ரெண்டாவது ஆள் ஆப்சண்ட், மூணாவது ஆள் பள்ளத்தை மூடிட்டே வரான். என்ன விஷயம்னா ரெண்டாவது ஆள் வரலையா, நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு இந்த டுரேஷனுக்குள்ளே வேலை முடியணும். இப்போ நடுவில் பைப்பு போட்டாங்களா இல்லையா? இப்போ என்ன அங்கே காரணம், என்ன காரணம், சிஸ்டம் கரெக்டாக இல்லை. அப்போ சிஸ்டம் எந்த வேலை கரெக்டாக நடத்தணுமோ சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். அவன் வேலை தோன்றது, என் வேலை மூடுறது, நடுவில் பள்ளம் தோன்றவன் ஆப்சண்ட்டு, அவனை போய் கேளுமா, அது மாதிரி ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணா, செக்ரிகேஷன் பண்ணாங்க. சரி, அடுத்தது கிரியை, அருமையான பாடல் இது. இதில் இல்லை, இதில் விஷயம் இருக்குது. இது பணிந்து என் திசை மண்டலமெல்லாம், அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன், எது பணி மானுடர் செய்பணி, பதிப்பணி செய்வது பத்திமையாமே. இது பணிந்து என் திசை மண்டலமெல்லாம், அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன், எது பணி மானுடர் செய்பணி, பதிப்பணி செய்வது பத்தியாமே. கிரியை, கிரியை என்னென்ன, பூஜை யாகம் இதெல்லாம் கிரியை. இது பணிந்து என் திசை, எட்டு திசைகளையும் இது பணிந்து மண்டலமெல்லாம் வேலை செய்கிறது. யார் வேலையை செய்கிறது, அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன். சிவத்தினுடைய சிவன் தான் ஒரு கூரன், ஒரு பாதி சிவனாக இருக்காங்க இல்லையா. அது செய்கிறது யாருன்னா சக்தி, அவன் அவள் அது, அவன் அவள் அது. இப்போ செய்கிறவ அம்பாள், உலகத்தையே ஆட்சி பண்ணுறவள் படைத்தவள் அம்பாள். காஞ்சிபுரத்துக்கு வரா, எதுக்கு வரா, சிவபூஜை பண்ணுறதுக்காக வரா. 28 ஆகமத்தினுடைய சாரம் சிவபூஜை, அதனால் நான் பண்ண போகிறேன்னு வர வந்து உலகத்தில் 32 அறங்களை பரப்புறது தன்னுடைய கொள்கை. எதுக்காக வந்தானே, இதுக்கு தான், சிவபூஜை பண்ணிவிட்டு சக்தியை வாங்கி. எதுக்கு சிவபூஜை பண்ணணுன்னா, இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லலாம், நல்ல விஷயம், திரும்ப திரும்ப 1000 முறை கூட சொல்லலாம். நீ ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வரணும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்போ கூடி வரும்னா, உனக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வரும். நவகிரகங்களும் உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறது நிற்கும். உன்னுடைய வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் இல்லை, உன்னுடைய பூர்வ புண்ணியம், உன்னுடைய தபசக்தி மிக முக்கியமான காரணம். ஒவ்வொரு மனுஷனும் 25 வயசில் 35 வயசில் பல சாதனைகளை படித்து ஒரு பொசிஷனில் நிற்கிறான்னா, அது பூர்வ புண்ணியத்தில் அவன் இயல்பாக கேஷுவலாக யதார்த்தமாக செஞ்சிடுறான். அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு வேலையை நான் புதுசாக செய்கிறேன்னு செய்கிறானா, செய்ய முடியுதா, சொல்கிறது புரியுதா இல்லையா. தானாக நடக்கிற லெவல் வேறு, நீங்கள் படிக்கிறப்ப, வேலை வாங்குறப்ப, வேலை செஞ்சப்ப, பேர்ப்புகள் வாங்குறப்ப, பணம் சேர்த்தப்ப, ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே வருது, அதில் உங்கள் உழைப்பு இருக்குது. ஆனால் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு பூரணமாக பக்கபலமாக இருக்குது, அதுதான் பூர்வ புண்ணியம்னு பேர், சஞ்சித பூர்வ புண்ணியம். அந்த பீரியட் முடிஞ்சிடுச்சு, அவனுக்கு ஒரு காலம் ஏன் ஓடுதுன்னு சொல்கிறான்ல, அது பூர்வ புண்ணியத்தினுடைய காலம், அந்த காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீ புதுசாக இந்த லெவலை விட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற, புரியுதா. இப்போ லட்சாதிபதியாக இருக்க, கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன், பூர்வ புண்ணியம் லட்சாதிபதி ஆகிட்டேன், பூர்வ புண்ணியம் முடிஞ்சு போச்சு, இப்போ கோடீஸ்வரனாக ஆகணும்னு நினைக்கிறேன், பூர்வ புண்ணியம் இல்லை, முயற்சி பண்ணிவிட்டு தலைகில நிற்கிற, கடினமாக உழைக்கிற, 24 மணி நேரம் பத்தில் நாயா பெய்யா அலைகிற, வெற்றி அடைய முடியல. அப்போ நினைக்கிறேன், அப்போல்லாம் நான் பண்ணேன்னா எல்லாம் நடக்கும், கரெக்டாக நடக்கும், இப்படி கையை காமிச்சா 10 பேர் வேலை செய்வான், நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்ச இடத்துக்கு போவேன், எல்லாம் ஈஸியாக நடக்கும். இப்போ ஒன்றுமே நடக்க மாட்டேன், பழைய கதையை சொல்லிட்டு கிடப்பேன். அது நீ நடத்தலை, அது நடந்துச்சு, நீ நினச்சா அது நடந்துட்டு இருந்துச்சு, உனக்கு புண்ணியத்தினுடைய பங்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறது, என்ன ஏன் இப்போ அதுக்கப்புறம் செயல் சக்தி ஜெயமாகலை, காரியம் ஜெயமாகலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றி வைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குல்ல, அது வரைக்கும் உன் புண்ணியம் இருந்த வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் பக்கபலமாக இருக்குல்ல. இப்போ கேளுங்க, அடுத்த 25 வருஷம் சந்தர்ப்ப எப்படியா இருக்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைம்பான். எப்போ கேளுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, 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 சரியில்லைம்பான். சரி, சரியாக்க முடியுமானா, முடியும். என்ன பண்ணணும்னா, இந்த பூர்வ புண்ணியத்தை விட்டுடு, இப்போ புதிய புண்ணியத்தை பண்ணு.
இந்த பூர்வ புண்ணியத்தை பண்ணுற பூர்வ புண்ணியம் முடிஞ்சு போச்சு, புதிய புண்ணியத்தை புதிய புண்ணியத்தை பண்ணணும்னா அங்கே பிரதான ரோலாக பண்ணக்கூடிய விஷயம், இந்த நவகிரகங்கள் சர்வ சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அங்கே தான் பூஜை மிக முக்கியமான ரோல் பண்ணுது. என்ன ரோல் பண்ணுதுன்னா, ஒரு காரியத்தில் ஒருத்தவன் தொடர்ந்து நின்னா தான் ஜெயிக்க முடியும். கிரிக்கெட்டு ஐபிஎல் விளையாடுறாங்க, வேர்ல்டு மேட்ச்லாம் விளையாடுறாங்க, போனவொடனே அடிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன், ஒரு ஃபார்முக்கு அவன் வரணும், அவன் நிற்கணும் ஃபஸ்ட்டு, விக்கெட்டை காப்பாற்றிக்கணும். ஒரு 10 ஓவர் 50 ஓவர் இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன், 10 ஓவர் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக தான் ப்ளே பண்ணுவாங்க, டிஃபென்ஸாக விளையாடுவாங்க, அப்புறம் ஒரு ஃபார்முக்கு வந்த பிற்பாடு அடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் நிற்கணும், எதில் நிற்கணும், உங்கள் லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்கிறதுக்கு நிற்கணும். அந்த நிற்கிறது இல்லை, உங்களை நிற்க விடாமல் யதார்த்தமான வாழ்க்கை நடந்துகிட்ருக்கும். அப்போ பூர்வ புண்ணியம் இல்லாதப்ப புதிய புண்ணியம் வேணுங்கிறப்ப இந்த நவகிரகங்கள் மற்ற தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பூஜை முக்கியம் முக்கியம் முக்கியம். அது பொழுது விடயத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய பூஜை அதிமகத்துவம் வாய்ந்தது. பிரம்ம முகூர்த்தம் எல்லா பூஜையுமே நம்மளுடைய சாஸ்திரம் பொழுது விடிஞ்சு பண்ண சொல்லலை. பிரதான பூஜைகள் உத்தமமான பூஜைகள் எதுக்கு திருப்பதியில் 2:30 மணிக்கு 2:45 மணிக்கு 3 மணிக்கு திறக்கிறாங்க, எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க தெரியுமா? பூர்வம் 3 மணி பூஜை, விஸ்வரூப தரிசனம் 3 மணின்னு நினைக்கிறேன். பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் அது எப்படி இருக்குது, அதான் காரணம். இப்போ மற்ற கோயில்களை விட ரொம்ப பிரகாசிக்கிற கோவில் அதானே, கோவில்னு சொன்னால் பிரகாசிக்கிற கோவில் இல்லையா. இப்போ இந்த புண்ணியத்தை நீ கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய சங்கல்பம் நிறைவே, நீங்கள் நினச்சாலே நடக்கிறது, இதுதான் கேட்டது கிடைக்கிறது நினச்சது நடக்கிறது. அதுக்கு கிரியா ரொம்ப முக்கியம். அதுக்கே பூஜை வந்து நவகிரகங்கள் பண்ணுங்களா இல்லை, நீங்கள் எந்த கடவுளுக்கு பண்ணுறீங்களோ அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நவகிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நவகிரகங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், செயல்படுத்துபவர்கள். புரியுதா சொல்கிறது? இதான் வேலையே இல்லை, அவங்களுக்கு பண்ணுறது அது பரிகாரம், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஏமாற்று வேலை. அது ஒருத்தன் பாவம் பண்ணிவிட்டு உனக்கு புது சட்டை வாங்கி தரேன், மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டக்கடலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டக்கடலை மாலை போடுறேன்னு சொன்னால் எல்லாம் வாங்கி அடிப்பான், வலிக்காமல் அடிப்பான், அடிக்கிறத நிறுத்த மாட்டான். அது வலிக்குதா வலிக்கலா நீ தான் முடிவு பண்ணணும். நான் அடிக்கிறத அடிச்சிடுறேன், 20 சவுக்கடிக்கு சிவம் கொடுக்க சொல்லியிருக்கு, நீ கொண்டக்கடலை கொடுத்துருக்க, அதனால் உனக்கு 19லாம் கிடையாது, 20 போட்டு தாக்கிட்டு வர, இல்லைன்னா அந்த அடி அவருக்கு உழுவும் அங்கே. புரியுதாங்க, அங்கே நீ 2 உட்டியா திரும்ப அப்படின்னு இங்கே உழும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தில்லலாம் சே. இப்போ என்னென்னா இந்த கிரியையினுடைய மகத்துவம் நம்ம யாருக்குமே புரியலை, எஸ்பெஷலி நான் வெஜிடேரியனுக்கு பூஜையினுடைய மகத்துவம், தியானத்தினுடைய மகத்துவம், சத்வகுணத்தினுடைய மகத்துவம், தபஸினுடைய மகத்துவம், குருவினுடைய மகத்துவம், வேத விசாரத்தினுடைய மகத்துவம், பரோபகாரத்தினுடைய மகத்துவம். பரோபகாரத்தம் பண்ணுறான் அதுனா சந்தர்ப்பம் வந்தால் பண்ணுறான், ஒருத்தன் கீழே விழுந்தால் ஓடி போய் தூக்குறான்ல, அதான் அவர் பரோபகாரத்தை நினச்சிட்ருக்காரு. அது இல்லை, நீ வேலை செஞ்சிட்ருக்கல எந்த ஃபீல்டில், அந்த ஃபீல்டிலே பண்ணலாம், எவ்வளோதோ ஹெல்ப் பண்ணலாம். எந்த ஃபீல்டில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த இதில் ஒரு 20% 2 மணி நேரம் பரோபகாரத்துக்கு ஒதுக்க சொல்லுது வேதம். 8 மணி நேரம் சத்வகுணத்தில், 2 மணி நேரம் பரோபகாரத்தம், 2 மணி நேரம் வேத விசாரம், 2 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் பூஜை. இதில் ஏதாவது ஒன்றையாவது ஃபாலோ பண்ணணும். இவனுக்கு இந்த 8 மணி நேரம் சத்துவகுணம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, வாழ்க்கை அதோ கதியாக இருக்குது. நீ இதில் 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வேலை செஞ்சினா மீதி இருக்கிற 16 மணி நேரம் உன்னுடைய கை வசப்படும், எல்லாம் வசப்படும். புரியலை, யாருக்கும் புரியலை, எப்படி சொல்கிறது இதை? அது சொல்கிறார் இங்கே அந்த பாடல், அந்த கருத்து தான் இங்கே சொல்கிறார். இந்த கிரியையில் கிரியை எதுக்கு பூஜை பண்ணணும்னா அதனுடைய மகத்துவம் தெரியாமல் தானே நீ பூஜையை உதாசீனப்படுத்துகிற, பரோபகாரத்தை உதாசீனப்படுத்துகிறேன், அதை சொல்லி வைக்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம்,
இந்த அம்பாள் பணிந்து எட்டு எந்த திசை மண்டலத்துக்கும் வேலை உருவாக்கினவளும் அவள் தான், வேலை செய்கிறவளும் அவள் தான். எதுக்கு 32 அறம் வளர்க்குறா காஞ்சிபுரத்தில் உட்காந்து? அது பணி செய்கின்றவள் எது பணியை செய்கிறா? அதோடைய பணி சிவத்தினுடைய பணி. ஒரு கூரன் ஓகே, எது பணி? மானுட செய் பணி. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு இத்தனை அறம் வளர்க்குற பணி, சிவத்தினுடைய பணியை அம்பாளை செய்கிறா. எது பணி? ஜீவன் மானுடர் செய் பணி. எது பணி? மானுடர் செய் பணி. சரி, மனுஷனுக்கு என்னையா பணி? ஆ, செய் பணி ஈசன். பதிப்பணி செய்வதே பத்தியமாமே. இறைவன் பூஜை பண்ணுறது தான் நீ பக்தி, அதுதான் மானுடத்தினுடைய வேலைன்னு சொல்கிறார். நான் இன்றைக்கி சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு சிவபூஜை பண்ணுங்க? சிவபூஜைனா சிவபூஜை, வேல் பூஜை, அம்பாள் பூஜை, எல்லா பூஜையும் ஒன்று தான், எல்லாம் ஒன்றுக்கு தான் போய் சேருது. இது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு தான் அவன் சொன்னாராம், அதுக்கு தான் நான் பிறந்தேன்னாரான், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னாரான். மானுடத்தின் முதல் பணியே என்ன சொல்ல, முதல் இடத்துல நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், மணிகண்டனுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அவன் கவர்மெண்ட் வேலைக்கு அவன் ட்ரை பண்ணும்போது முதல் இடத்துல இறைப்பணியை வையி, ரெண்டாவது இடத்துல இந்த கவர்மெண்ட் வேலைக்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கோ, மூணாவது இடத்துல உன்னுடைய வேலையை வச்சுக்கோ, நாலாவது இடத்துல குடும்பத்தை வையின்னு. ஏன்னா இதை ஒன்று சாதிச்சிட்டானா இதை நாலும் ஈஸியாக நடந்துடும். பிரம்மத்தினுடைய திருவடி சொல்கிறது நான் இல்லை, திருமூலர் சொல்கிறாரு. உனக்கு வந்து காரியம் சித்தி ஆகணும்னா கிரகங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அனுகிரகம் வேணும், பிளெஸ்ஸிங் வேணும். உழைச்சா ஜெயிக்க முடியாது, உழைக்கும் ஜெயிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். அப்படி பிளஸ்டு பீப்புள் தான் ஷைனிங் இல்லையா? இது உண்மை இருக்கிற மாதிரி இருக்கா, பொய் இருக்கிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு உள்ளுணர்வுன்னு ஒன்று இருந்தால் இதெல்லாம் டக்குன்னு பிடிக்கணும். அறிவு வேலை செய்யணும், தீவிரமாக வேலை செய்யணும். இத்தனை நாள் நான் பூஜையோடைய மகத்துவம் புரியாமல் இருந்துட்டேன், நமக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேதே, பூஜைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வங்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் தான் உனக்கு பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்காது, மோட்சம் கொடுக்காது. எப்போ பார்த்தாலும் நீ அதிருப்தியிலையும் அஞ்ஞானத்துலேயும் தான் நீ சுற்றின்னு கிடப்ப. நீ கேட்குற ஆனந்தமும் மோட்சமும் கொடுக்காது. மோட்சம் வேணும், ஆனந்தம் வேணும், அறிவு வேணும், அறிவு வேணும்னா குரு வேணும், குரு வேணும்னா பூஜை வேணும். சொல்கிறது திருமந்திரம். இப்படித்தானே இருக்கான், எவன் தியானம் பண்ணுறான், எவன் பூஜை பண்ணுறான், எவன் பரோபகார்த்தம் பண்ணுறான், செய்ய வேண்டியதை விட்டு விட்டு அதுக்கு தான் மெய்யுணர்தல்னு திருவள்ளுவர் சொன்னான்னு சொன்னல. எதுக்கு மெய்யுணர்தல்னு ஒரு தனி டைட்டிலை வச்சுருக்காருன்னா, மெய்யை தவிர பாக்கி எல்லாத்தையும் உணர்றோம். இது பணிந்து எந்த என் திசை மண்டலமெல்லாம் அது பணி செய்கின்றவள் அம்பாள். அது பணினான சிவப்பணியை செய்கின்றவள் அம்பாள். ஒரு கூரன் எது பணி? மானுடர் செய் பணி. மானுடருக்கு எது பணி செய்யணும்னா பதிப்பணி செய்வதே பத்தியமையாமே. நான் சொன்னல ராஜகோபுரம் முடிச்சுட்டு, ராஜகோபுர கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தேன் சொல்கிறேன். இது சொல்லியிருப்பேன் சொல்லலை, இது வரைக்கும் சொல்ல சொல்கிறாங்க, அதனால் இப்போ இதெல்லாம் சொல்லிடுறேன். கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களை பற்றிய விவரம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. ஒருத்தவருக்கு மூணு பேர் சொன்னாங்க, சரி முருகனுடைய விருப்பம் சொல்லுவோன்னு சொல்கிறேன். ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பிரதான பணி முருகனுடைய பணியே பிரதானமாக இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் தான் மற்ற வேலைகள்னு ஒரு முடிவு எடுத்தேன். அறகுறையாக இருந்தவன் பூரணமான முடிவாக, தெளிவான முடிவாக, ஸ்ட்ராங்கான முடிவாக எடுத்தா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் பணி முதல்ல தலைமையில் வச்சு பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை ரெண்டாவது பண்ணுறேன். இப்போ அவர் பணி என்னன்னு கேட்குறீங்களா? கோவில் உற்சவாதிகள் இருக்குது அப்போ நடக்கும், மந்திரி சாமி புறப்பாடு அப்போ நடக்கும், கிருத்திகை நடக்கும், பௌர்ணமி பூஜை நடக்கும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட பிரதானமாக இப்போ கொடுத்துருக்க வேலை இந்த வேத விசாரம் அவருடைய பணியாக தான் நான் நினைக்கிறேன். வேல் பூஜை அவருடைய பணி தான், ரெண்டு பணியுமே. வேல் பூஜை அவருக்கு சாக்ஷாத் முருகப்பெருமானுக்கு, வேத விசாரம் அவருடைய அடியார்களுக்கு போய் சேரணும். அதுக்கு என்ன பயன்படுத்தின்னு இருக்கார் அதுதான் நான் உணர்றது, ரியலைசேஷன் நடந்த விஷயம்.
அந்த மாதிரி பணியை வந்து எத்தனை வயசில் எடுத்தேன்னு சொன்னால் 40 வயசில் எடுத்தேன், 42 வயசில் எடுத்தேன் அந்த முடிவை. எந்த முடிவுனா இனிமேல் இறைப்பணி தான் பிரதானம். 42 எடுத்தேன், இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, பூரணமான தெளிவான முடிவு. புரியுதா சொல்கிறது? அந்த வேலையை சொல்கிறாரு. பதி பணி செய்வது தான் பத்திமையாமை. ஜீவனுக்கு எது பணி, பிறந்தவன் என்ன செய்யணும்னா முதல்ல நீ இதுக்கு தான் வந்துரு, இதுக்கு தான் வந்திருக்கு, இதான் வந்த வேலை. எந்த வேலை? பதி பணி செய்கிறது தான் வந்த வேலை. 8 மணி நேரம் சத்வகுணத்தில் நீ வாழ்ந்துப்பார், இந்த 16 மணி நேரம் ஈஸியாக உன் கண்ணை மறைச்சிட்டு உனக்கு தேவையானதை கொடுத்துட்டு தான் போகும். நான் சுவாமிக்கு திருப்பணி செஞ்சு வீணாக போயிட்டேன், அவனா ஒருத்தனை சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம். சுவாமிக்கு நான் எல்லா திருப்பணியும் செஞ்சேன், என் வாழ்நாள் ஃபுல்லாக சாமி கூடயே இருந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ஒருத்தவனை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எவனா செஞ்சுருக்கானா? ஃபஸ்ட்டு செஞ்சவனா சித்தி ஆகிட்டான், சொல்ல மாட்டான். எப்போ பார்த்தாலும் சுயநலமாக இருக்கியா, பண்ணுங்க விட்டுரும், பண்ண விட்டுருது. 8 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இன்னொரு 8 மணி நேரம் பண்ணிக்கோ, என் பண்ணி பண்ண மாட்டேறல்ல, அந்த பண்ணியை பண்ணிக்கோன்னு அழகிறமா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனால் போதும், ஒரு 18 வயசில் பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனால் போதும், மொத்த மாயையும் அவன் உள்ளே இறக்கிடலாம். ஒரே ஒரு கல்யாணத்தில் அவன் மொத்தத்தையும் அவனை சம்சாரி ஆக்கிடலாம். அவ்வளவு ஆணவம், அவ்வளவு அகங்காரம், அவ்வளவு பொய் பித்தலாட்டம் உள்ள தானாக வந்து இறங்கிடும் அவனுக்கு. எல்லாமே ஒரு ப்ரௌடாக தானே போவான். இதுதான் உண்மைன்னு. அது உண்மையா? என்னங்க கல்யாணங்கிறது என்னங்க? ஒரு ஆணு பெண்ணு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. அது 10 பேர் உறவினர்கள் இருந்தால் பத்தாத, 10 பேர் தெரிஞ்சவங்க இருந்தால் பத்தாத, 1000 பேர் எதுக்கு? அது என்கிட்ட பொருள் இருக்குது, நான் செய்கிறேன், உங்கள்கிட்ட இருக்குது நீ செய்கிற, இல்லாதவன் அதே மாதிரி செய்யணும் ஆசைப்பட்றானா இல்லையா, செய்கிறானா இல்லையா? ஒரு கிரகப்பிரவேசம் போகிறீங்க, உங்கள்கிட்ட வீடு இருக்குது, ஒரு கிரகப்பிரவேசம் போகிறீங்க, உடனே என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வீடு நாமளும் கட்டணும். அது பெரிய வீடாக இருந்துச்சுன்னா, அது சில பேர் தகுதியை மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான். இவன் தகுதி, இவன் தப்பா பலன், இவன் யோகிதை, இவனுடைய பேக்ரவுண்டில் தாண்டியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான். அவனை பார்த்துட்டு அதே மாதிரி வீடு கட்டணும்பான், 5 கிரவுண்டில் கட்டணும்பான். நினைக்கிறானா இல்லையா? இப்போ நீயா அவனா? நீயா அவன் நீயா? இதுதான் கல்யாண மண்டபம், கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுது, ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் உண்மைன்னு. அது பின்னாடியே மேனஸு, ஸ்டேட்டஸு, பர்த்டே ஊதுறது, பர்த்டே ஊதி அந்த இதை எடுத்து மூஞ்சில் தடவுறது. அது ஒன்று பத்திக்கிச்சு ஒரு வாட்டி. இப்போ யாரும் ஊதுறது இல்லை, எவனோ வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டான் அதை ஊதுனா பத்திக்கிது, அது பத்திக்கிட்டு முகலாக எரிஞ்சு போச்சு. தேவையா இது? எவ்வளோ பெரிய கொடுமை! சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறது, எவன் சொல்லி கொடுத்தான் இதை? டிவியில் பார்க்குறதெல்லாம் செய்யணும் நம்ம, அறிவில்லை. அறிவில்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா அது எப்படியாவது வந்துடுது. எது பணி? மானுடர் செய்பணி, ஈசன் பணியே, பதி பணியே, பத்திமைய பக்தி ஞானத்தோடு செய்கிற வேலை தான். கிரியை ஆனந்தமய கோஷத்திற்கு அழைத்து செல்லும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதோடைய சாரம் சொல்கிறேன். இப்போது கிரியை செய்கிறது ஆனந்தமய கோஷங்கிற 90% கர்ப்பகிரகம் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு போயிடும். மனிதனுடைய முதல் பணி செம்பணி, இறைப்பணியே, பூஜையே. புரியுதா? அடுத்தது கிரியா பூஜையின் பலன். இந்த பூஜை பண்ண என்னென்ன பலன்னா, மனோசக்தி. இந்த வேலையில் நீ நிற்கணும்னு சொன்ன, நின்னா தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னல, நீ நிற்கிறதுக்கு மனோசக்தியையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய, வல்லமையை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பூஜைக்கு இருக்குது. மனோசக்தி, மனோ வைராக்கியம், ஆத்மசக்தி சர்வ சித்தி தரும். மனோபலமே வைராக்கியம். இப்போ மனோபலம் இல்லாதனால தானே சம்சாரி என்ன பண்ணுறான், அப்பப்போ விட்டுடுறான் எடுத்த காரியத்தை. அப்பப்போ ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி வந்து, ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுடுறான் இல்லையா, நிற்க மாட்டான், நீடிக்க மாட்டான். அப்படி நீடித்தவன் தான் ஷைன் பண்ணுறான். அதுக்கு பூர்வ புண்ணியம் வேணும், இல்லை இப்போ உள்ள புண்ணியம் வேணும். அதுக்கு பூஜை பண்ணணும், பூஜை பண்ணணும், பண்ணணும், பண்ண கட்டாயம் பண்ணணும். அதுதான் உன் வேலையை, வந்த வேலையே அதான்.
இது நாள் வரைக்கும் வந்த வேலை வந்த வேலை எதுன்னா மோட்சம் அடையுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு வழி என்னன்னா பூஜை மிக முக்கியமான ரோல் சொல்லியாச்சு. ரெண்டு மணி நேரம் வேதம் பிரித்து கொடுக்கல, அடியன் பிரித்து கொடுத்துருக்கேன். அது என்னுடைய சொந்த வார்த்தை. இந்த 2 மணி 8 மணி நேரம் அந்த சத்வகுணத்தில் இருக்கணுங்கிறதும் ஒரு கணக்கு தான். வேதம் சொல்லலை, சத்வகுணத்தில் இருக்கணும்னு சொல்லுது. 8 மணி நேரம் நீ தூங்கு, 8 மணி நேரம் வேலை செய், 8 மணி நேரம் சத்வகுணத்தில் இருன்னு சொல்லுது. நம்மளுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் நம்ம அதை பேசியிருக்கோம். ஆனால் அது உண்மை, அனுமானத்தில் பேசியிருக்கோம், அது உண்மை. ஆனால் எதை வச்சுனா இந்த 90% வேதசாஸ்திரத்தினுடைய சாரம் அதுதான். இப்போ 8 மணி நேரம் நீ எப்படி நீ சத்வகுணத்தில் இருக்கணும்னா அதுக்கு தான் பூஜை. நீ பூஜை பண்ண வேணாம், ஏன் பூஜை பண்ணுற இடத்துல 1 மணி நேரம் உட்காரு, டெய்லி உட்காரு. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? வேடிக்கை பார்க்குறதுலையே, வெளியில் சுற்றுறதுலையே, சுற்றிட்டே கடன் விட்டுறது. நான் இப்போ நாய்க்கு நிற்கிற வேலை இல்லை, செய்கிறதுக்கு வேலை இல்லை, நிற்கிற நேரம் இல்லைன்னு அப்படியே ஓடிட்டு இருக்க போறியா? ஏன் உனக்கு இந்த 4 விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே வரமாட்டுது? இதுதான் செய்யணும் 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 எல்லா வேதமும் சொல்லுது. பரோபகாரத்தை செய்யணும்னு சொல்லுது, வேதம் பூஜை பண்ணுன்னு சொல்லுது, வேத விசாரம் பண்ணுன்னு சொல்லுது. இன்னொன்று என்ன? சத்விச்சாரம், அதான் வேத விச்சாரம், பூஜை, தியானம், பரோபகார்த்தம். இதில் ஏதாவது பண்ணுறானா சம்சாரி 4? அப்புறம் எப்படி அவன் ஜெயிப்பான்? கடைசி வரைக்கும் இதே கதை தான். தானாக ஜெயித்தது பூர்வ புண்ணியம். 35 வயசுக்கு மேலே தான் சாதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்கி ஆரம்பித்து அவன் ஜெயிச்சு காமிக்கிறான்னா அதுக்கு பேக்கப்பு இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் சில பேர் பிரதோஷம் விடாமல் நான் போகிறேன்பான், திருவண்ணாமலை விடாமல் நான் போகிறேன்பான். இல்லையா, அவர் மாதம் 1 நாள் பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் இருக்குண்ணா, டெய்லி பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். குமரகுண்டத்தை டெய்லி 1 நாளைக்கு 3 முறை சுற்றுறான் டெய்லி வாழ்நாள் ஃபுல்லாக. இதுக்கு மேலே என்ன பூஜை வேணும்? 2 கிலோமீட்டர் தான் ஒரு ரோடு, 500 மீட்டர் தான். டெய்லி வாழ்நாள் ஃபுல்லாக முருகனை 3 முறை சுற்றிட்டு போகிறேன், 1 மணி நேரம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும் ஒரு ரவுண்டுக்கு. ஆகுமா? நீங்கள் தனியாக ஸ்லோவாக போனால் 18 நிமிஷம், 3 ரவுண்டு 1 மணி நேரத்தில். வாக்கிங்க்கு வாக்கிங் ஆச்சு, ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆச்சு, புண்ணியத்துக்கு புண்ணியமாச்சா? செய்வோமா? செய்ய மாட்டோம். பூஜை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். வேத விசாரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சரி, அவனுக்காக ஹெல்ப் பண்ணுவோமா? எனக்காவது 1 நாளைக்கு பண்ணுவோம், எனக்காவது 1 நாளைக்கு கோயிலுக்கு போவோம், எனக்காக பௌர்ணமி அன்னைக்கு சுற்றுவோம். என்னது இது அடிப்படை? இந்த விஷயத்தை எவன் சொல்லுவான்? எவன் உங்களுக்கு சொன்னால் கேட்பீங்க சொல்லுங்கள். இதை முடிவெடுங்க, இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். எந்த காரியத்தை வெற்றியடைய செய்யும் செய்கிறதும் பூஜையே, தஞ்சம் புகுவதே தவம், தஞ்சம் புகுவதே தவம், குருவை தஞ்சம் புகுவதே தவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு.